ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம நெருப்பை கக்கும் டிராகன்கள் ராஜ்யங்களுக்குள்ள நடக்கிற போட்டி மாயாஜால மனிதர்கள் பார்க்குற எல்லாரையும் பிரமிப்பில் ஆளுனா கேம் ஆஃப் த்ரோன் சீரீஸோட முன் கதையா வெளியாக இருக்க ஹவுஸ் ஆஃப் த டிராகனோட முதல் எபிசோட் கதை விளக்கத்தை தான் பார்க்க போறோம் இந்த கதை கேம் ஆஃப் த்ரோன்ஸ் நடக்கத்துக்கு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி நடக்குது எக்ஸாக்டா கேம் ஆஃப் த்ரோன்ஸோட டிராகன் அரசி டனேரியஸ் டர்கேரியன் பிறக்கத்துக்கு நூற்றி எழுபத்தி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிக்குது இந்த கதை டர்கேரியன் அரசு யாராலையும் அசைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஏழு ராஜ்யங்களையும் தன் கட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு கம்பீர் கம்பீரமா வெஸ்டோஸ் ஆண்டுகிட்டு வராங்க இதுக்கு முக்கிய காரணம் டர்கேரியன் குடும்பத்துக்கிட்ட இருக்க பத்து டிராகன்கள் அறுபது வருஷமா அரசர் ஜகாரி சீரம் சிறப்புமா வெஸ்டோஸ் ஆட்சி செஞ்சுட்டு வராரு ஆனா துர்திஷ்டவசமா அவரோட இரண்டு மகன்களும் இறந்து போனதால ஜகாரி டர்கேரியனுக்கு அடுத்து வெஸ்டோஸ் அரியணையில் ஏற போறது யார் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுது டர்கேரியன் குடும்பத்துக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு மொத்தமா டர்கேரியன் வம்சத்தையே இல்லாம பண்ணிடுவாங்கன்னு பயந்த அரசர் ஜகாரி சுற்றி இருக்கிற ஏழு ராஜ்யத்து பிரபுக்கள் அடங்கிய ஒரு குழுவை நியமிச்சு அடுத்த அரசர் யாருன்னு தேர்ந்தெடுக்க சொல்றாரு போட்டியில இருக்கிறது ரெண்டு பேர் ஜகாரிஸோட பேர பசங்க முதல்ல ஜகாரிஸோட மூத்த மகன் ஏமன் டர்கேரியனோட ஒரே பொண்ணு ரெனேஸ் வெலேரியன் இவங்க வயசுல மூத்தவங்க ஆனா இவங்க ஒரு பெண்ணுங்கிறதாலையும் இது வரைக்கும் வெஸ்டோஸ் அரியணையில ஒரு பெண் அரசி அமர்ந்தது சொல்லி அந்த குழு அரசரோட இரண்டாவது மகன் பேலனோட மூத்த மகன் விசேரிஸ் டர்கேரியன் அரசரா அறிவிக்கிறாங்க தான் ஒரு பெண்ணுங்கிறதால தனக்கு அரியணை மறுக்கப்பட்டதை நினைச்சு ரேனியஸ் கடுப்பாகிறார் ஆனா விசேரியஸ் அரசரானதால அவர் ரொம்பவே சந்தோஷமா இருக்காரு பக்கத்துல அவரோட மனைவி அம்மா கர்ப்பமா இருக்காங்க அரியணைக்காக நடக்க வந்த மிகப்பெரிய சண்டையை தீர்த்து வச்சுதான் நினைச்சு

அவரோட நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த கதையில மொத்தம் பத்து டிராகன்ஸ் இருக்கு ஒவ்வொன்றுக்குமே ஒரு தனித்தன்மையும் இருக்கு வெஸ்டோஸோட இந்த காலகட்டத்தில் டிராகன்கள் தங்கத்துக்கும் மிகப்பெரிய கோட்டையே இருக்கு அங்க தன் டிராகனை விட்டுட்டு வரா ரெனேரியா அங்க அவரோட மேக்கப்பாளர் சார் ஹெரால்டு பிரெஸ்லிங் என்ன நல்ல ஊரை சுத்தி பாத்தீங்களா இளவர சீனி கேட்கிறாரு கவலைப்படாதீங்க நான் முழுசா வந்து சேர்ந்துட்டேன்றா ரெனேரியா நல்லது ஏன்னா நீங்க முழுசா வந்து சேரலனா ஏன் தலையை இருப்பாங்கன்னு கடுப்பா சொல்றாரு சார் ஹெரால்டு பிரெஸ்லிங் ரெனேரியா எப்பயுமே இப்படிதான் அவளோட ஏழு வயசுலயே அவர் டிராகன் மேலே ஏறி சவாரி செய்ய ஆரம்பிச்சதால அவளுக்கு பயம்னா என்னன்னே தெரியாம போயிடுச்சு நடந்துச்சு அங்க அவளுக்காக காத்துக்கிட்டு இருந்த அவளோட தோழியான ஆலிசன்ட் ஐட்டவர் சொல்றா சைரக்ஸ் நல்லா வளர்ந்துட்டான்ல இன்னும் கொஞ்ச நாள்ல கேரக்ஸஸ் அளவு பெருசானாலும் ஆயிடுவான்றா ஆமா இனிமேல் நீ கூட என் ஒரு ரவுண்டு வரலான்றா ரெனேரியா எதுக்கு நான் மொத்தமா மேலே போய் சேர்றதுக்கா இந்த வீர விளையாட்டுலாம் நமக்காக அது உன் அரண்மனையில தேடிட்டு இருக்காங்க ஒழுங்கா அவ வீடு போய் சேருவான்ட்டு அவளை கூட்டிட்டு போறா ஆலிசன்ட் இந்த ஆலிசன்ட் ஐட்டவர் யாருன்னா அரசர் விசேரியஸோட வலது கரமும் வெஸ்ட்ரோஸ்ல அதிகம் அதிகாரம் படைச்சவருமான ஒரே பொண்ணு ஆலிசன்டும் ரெனேரியாவும் சொந்த உடன்பிறப்புகள் போல சின்ன வயசுல இருந்து ஒன்னாவே நல்லாவே வளர்ந்துட்டு வராங்க அரண்மனையில ரெனேராவோட அம்மா எம்மா நிறைய மாத கர்ப்பிணியா இருக்காங்க என்ன ஆரம்பத்துல பதினோரு வருஷத்துக்கு முன்னாடி விசேரியஸ் அரசரா அறிவிக்கப்படும் போது கர்ப்பமா இருந்தாங்க இன்னுமா பிரசவாகலன்னு யோசிக்காதீங்க அவங்களுக்கு இரண்டு குழந்தைகள் இறந்து பிறந்திருக்கு இரண்டு குழந்தைகள் கருவிலே களைஞ்சிட்டு இருக்கு இப்ப திரும்பவும் கருவிட்டு இந்த வாட்டி கண்டிப்பா பையன் தான் பிறப்பான்ட்டு இல்ல பிறந்தே ஆகணும் எல்லாம் வேண்டிக்கிட்டு இருக்காங்க டிராகன் மேல ஏறி நல்லா ஊரை சுத்தி பார்த்துட்டு வந்த ரெனேராவை பார்த்துட்டு பொண்ணா நடந்துக்க உனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாதுன்னு சொல்றாங்க எம்மா ரெனேரா அதுக்கு பாதுகாப்பா இருக்க வேண்டியது நீங்க தான் இன்னும் எத்தனை வாட்டி கர்வமாகி இந்த வேதனை அனுபவிக்க போறீங்கன்னு கேக்குறா அதுக்கு எம்மா ராஜவம்சத்து பெண்களுக்கு இருக்கிற ஒரே வேலை வம்சத்துக்கு வாரிசு பெற்று கொடுக்கிறது மட்டும்தான் ஒரு நாள் நீ இந்த இடத்துக்கு வருவ அப்போ உனக்கு புரியுன்னு சொல்றாங்க ரினேரா அதுக்கு நான் ராஜ்யத்துக்கு போர் முனையில வீராங்கனையா போர் செஞ்சு என் கடமையை செய்வேனே தவிர உங்களை மாதிரி இருக்க மாட்டேன்னு சொல்றா இருக்கிற விஷயமா பேசு ரினேரா நீ ஆசைப்பட்டதெல்லாம் இங்க நடக்க வாய்ப்பே இல்ல உன் மேல டிராகன் கப்பு ரொம்ப கொடுற மாதிரி முதல்ல போய் குளிச்சுட்டு வா எல்லாம் தெளிவாயிடும் சொல்றாங்க இவ்வளவு நேரம் கோபமா இருந்த ரினேரா இதை கேட்டுட்டு சிரிச்சுட்டு அங்கிருந்து போயிடுறா அரசர் விசேரியஸ் ஆலோசனை சபையில் அரசரோட கரம் நாளைக்கு ஹோட்ட ஐ ஆயிட்டவர் அரியணை மறுக்கப்பட்ட அரசர் ஏனையோட கணவர் கார்லஸ் இந்த கார்லஸ் யாருன்னா மிகப்பெரிய செல்வந்தர் ஒரு பெரிய கப்பல் படியை இவர்கிட்ட இருக்கு இவர் எல்லாரும் சி ஸ்னேக் அதாவது கடல் நாகம்னு அழைப்பாங்க அந்த அளவுக்கு கடல் பரப்புல இவரோட ஆளுமை இருக்கு இவர் அப்புறம் நாட்டோட செல்வத்தை பார்த்துக்கிற மாஸ்டர் ஆஃப் காயின்ஸ் அரசு தலைமை மருத்துவர் எல்லாம் கூடி பேசிக்கிட்டு இருக்காங்க அங்க வர ரெனேரா அங்க இருக்கவங்களுக்கு மதுபானம் ஊத்தி கொடுக்கறது அவளோட வேலை அந்த அவையில கார்லஸ் சொல்றாரு அரசை மூவர் அணின்னு மூன்று சின்ன சுதந்திர ராஜ்யத்தை சேர்ந்த அரச கேங்ஸ்டர்கள்லாம் ஒன்னாகி கடல் கொள்ளையர்களை அழிச்சுக்கிட்டு வராங்கன்றாரு இது நமக்கு நல்லது தானே அதையும் இவ்வளோ திகிலா சொல்றாருன்னு கேட்கறாரு அரசர் அரசே முழுசா கேளுங்க அவங்க தலைவனா கர்காஸ் டிரக்காருன்றவன் தன்னை தானே அறிவிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் அவனோட எதிரிகளை கொள்றதை பார்த்து கிராஃப்ட் ஃபீடர்னு அடைமொழியில் கூப்பிடுறாங்க நண்டு காலம் எப்போ வேணா நம்ம ராஜ்யத்துக்கு ஆபத்தாக வரலாம் அதனால அவனை இப்பயே தட்டி வைக்கிறது நல்லதுன்னு சொல்றாரு கார்லோஸ் அட கார்லோஸ் நீங்க தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறீங்க இப்போ அதை விட முக்கியமான பிரச்சனை இருக்கு நம்ம ராஜ்யத்தோட அடுத்த அரசர் யாருன்ற பிரச்சனை திரும்பவும் தாள தூக்கி இருக்கு ஏற்கனவே உங்களுக்கு பிறகு அரியணை ஏற தகுதி உள்ளவர அறிவிக்கப்பட்ட உங்க தம்பி டேமன் டர்கேரியன் பொறுப்பு இல்லாம சுத்திட்டு இருக்காரு பாருங்க இந்த சபையோட ஆலோசனையில் கூட அவர் பங்கேற்கலைன்னு அந்த சபையில இருக்க மத்தவங்க சொல்றாங்க அதை பத்தி யாரும் கவலைப்பட வேணாம் என் மனைவி கர்ப்பமாக இருக்கா இந்த வாட்டி கண்டிப்பா எனக்கு ஒரு மகனும் இந்த அரியணைக்கு அடுத்த வாரிசும் கூடிய சீரும் கிடைச்சிடும் அதனால என் மகன் பிறகுகிறத கொண்டாடுற விதமா ஒரு போட்டிக்கு ஏற்பாடு செய்யுங்க சொல்றாரு அரசர் விசேரி இதையெல்லாம் கேட்டுட்டு இருக்கிற ஏன்னா ரா ஒரு வித கோபம் தெரியுது சார் ஹெரால்ட் வெஸ்லிங் அவளை அரச வைக்கு கூட்டிட்டு போறாரு அவளோட சித்தப்பாவும் அரசர் விசேரி ஹெராடஸோட தம்பி டேமண்ட் அர்கேரியன் அங்க இருக்கிறதா அவர் சொல்றாரு சார் ஹெரால்டும் ரெனேராவும் உள்ள போனா இரும்பு அரியணையில உட்கார்ந்து இருக்காரு டேமன் இதை பார்த்து சார் ஹெரால்டு கோபப்படுறாரு அவரை தடுத்து அவர் டேமன் ஏதாவது செஞ்சிடுவார்னு அங்க இருந்து அனுப்புறா ரெனேரா நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரிதாச்சு தப்பு இந்த விஷயம் மட்டும் அரசர் அதுக்கு போச்சுன்னா உங்களை சிறை சேதம் பண்ணாம விட மாட்டாரு எப்படியும் எதிர்காலத்துல நான் தான் இந்த அரியணையில உட்கார போறேன் அதான் இப்பே உட்கார்ந்து பார்த்தேன்றான் டேமன் உங்கள் பகல் கனவு நீடிக்காத போலேயே எப்படியும் எனக்கு தம்பி வர போகிறான் அவன் தான் இந்த அரியணையில் உட்கார போகிறான்னு சொல்கிறா ரெனேரா நீ வேணா பாரு உனக்கு தங்கச்சி தான் பிறகு போறா நான் இந்த நாட்டை ஆள்ற சாபத்துல இருந்து உங்களால் தப்பிக்கவே முடியாதுன்றார் டேமன் இப்படி சொல்லிக்கிட்டே ரெனேராவுக்கு ஒரு வெளியேறியன் ஸ்டீலில் செஞ்ச நெக்லஸை பரிசாக கொடுக்குறாரு டேமன் அன்னைக்கு மாலையில் ஒரு மரத்தடியில் பெண்ணாக இருக்கிறதால தன் தந்தையால் புறக்கணிக்கப்படுறதாகவும் அவருக்கு தேவை ஒரு மகன் அவளை தான் ஒரு நாள் இந்த ராஜ்யத்தை விட்டு நான் வெளியேறி என் டிராகன் மேலே இந்த உலகத்தை சுற்றி பார்க்கணும்னு தன் தோழியான ஆலிசன் கிட்டே சொல்றாரு

தண்டனைகள் தராங்க திருடனுக்கு கைகள் வெட்டப்படுது பெண்கள் கிட்ட முறையின்றி நடந்துகிறவனுக்கு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தண்டனைகள் எல்லாம் சிறப்பாக தான் இருக்கு ஆனா தீர விசாரிக்காம பார்த்தவனெல்லாம் புடிச்சு தண்டிக்கிற மாதிரி இருக்கு இவங்க பண்றது இதனால டேமன் மேலே கடுமையா கோபப்படுறாரு விசேரிய சினிமேல் இது மாதிரி செஞ்சா கடுமையான தண்டனை வழங்கப்படும்னு எச்சரிச்சு அனுப்புறாரு அரச குடும்பத்துக்கு புது வாரிசு வர கொண்டாடுற விதமா போட்டிகள் நடக்க ஆரம்பிக்குது போட்டிகள் ரொம்பவே கடுமையா நடக்குது டேமன் தன்னை எதிர்த்து போட்டிட்டு அத்தனை பேரையும் வீழ்த்திக்கிட்டு இருக்காரு போட்டி நடக்க சொல்லவே ராணிக்கு பிரசவ வலி வருது இரண்டு உயிர்கள் ஒன்னு காப்பாற்ற முடியும் அது கூட ராணியோட வைத்த அறுத்து தான் அந்த குழந்தை எடுக்கணும்னு சொல்றாங்க வாரிசு வேணுங்கிற ஆசையால அரசு எம்மை இறந்தாலும் பரவாயில்லன்ட்டு அரசரும் இதுக்கு ஒத்துக்கிறாரு இங்க போட்டியில யாராலையும் வீழ்த்த முடியாத டேமண்ட் டர்கேரியனுக்கும் எந்த அரச குடும்பத்தையும் சேராத வீரரான சார் கிறிஸ்டியன் கோலுக்கும் கடுமையா சண்டை நடக்குது ராணியோட வைத்த அறுத்து அந்த குழந்தை எடுக்கப்படுது ராணி எம்மா இறந்துடுறாங்க அரசர் ஆசைப்பட்ட மரியாதை ஒரு ஆண் குழந்தை இங்க யாராலையும் வீழ்த்த முடியாத டேமண்ட் டர்கேரியன் சார் கிறிஸ்டியன் கோல் கிட்ட தோல்வியை தழுவுறாரு அரசர்கிட்ட அவருடைய வாரிசு கொடுக்கப்படுது ஆனா அரசரோட மகிழ்ச்சி கொஞ்ச நேரத்திலயே மங்கி போயிடுது இங்க போட்டி நடக்கிற இடத்துல இந்த விஷயம் பரவி ஒரே கூச்சல் குழப்பமா இருக்கு மறுநாள் ராணி எம்மாவோட இறுதி சடங்கு நடக்குது கூடவே அந்த குழந்தை அந்த குழந்தை பிறந்த உடனே இறந்துட்டு இருக்கு ராஜா விசேரியஸோட முகம் வெளியே போயிருக்கு டர்கேரியன் முறைப்படி டிராகனோட தீச்சு வாலைகள்ல தான் சிதிலம் எரியூட்டப்படும் டிராகனுக்கு ஆணையிட சொல்லி ரெனேரியா கிட்ட டேமன் சொல்றாரு ரெனேரியா அவர்கிட்ட எங்க அப்பா அவருக்கு ஒரு ஆண் வாரிசு கிடைச்ச அந்த கொஞ்ச நேரம்தான் சந்தோஷமா இருந்திருப்பாரு என்னால அவருக்கு அந்த சந்தோஷத்தை கொடுக்கவே முடியாதுல்ல சைரக்ஸ் அவளோட ஆணைக்காக காத்துக்கிட்டு இருக்கு அவை இருந்து போன அவங்க அம்மா மற்றும் தம்பியோட உயிரற்ற உடலை பார்க்கற அவ பார்வை இப்ப அவங்க அப்பா பக்கம் திரும்புது அவளோட கோபம் இன்னும் அதிகமாகுது அந்த கோபத்தோட அவ சொல்றா

பிரயாசம் இல்லாம இல்ல நான் சொல்றது அவன் ராஜ்யத்தை ஆள்ற அளவுக்கு பொறுப்பானவன் இல்லைன்றது மட்டும் தான் விசேரியஸ் இது எல்லாத்தையும் சபையோட ஒரு ஓரமாக நின்று ஒட்டி கேட்டு இருக்கான் டேமன் ஹோட்டோ ஐட்டவர் ரெனேராவா அரசியாக்கலான்னு சொல்றாரு அதுக்கு சபையில மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்புது ஆனா சிலர் யாரும் ஒரு பெண் இரும்பு அரியணையில உட்கார கூடாதுன்னு சொல்லல இது வரைக்கும் இருந்தது இல்ல அதனால யாரும் அரசியாகலன்னு சொல்றாங்க இதை கேட்ட ரியனேஸ் கனவர் லார்டு கார்லஸ் ஏது இதெல்லாம் என் மனைவிக்கு அரியணை நிராகரிக்கப்பட்ட போது யாருமே சொல்ல அவ தானே இந்த டர்கேரியன் வம்சத்தோட மூத்த வாரிசு இப்போ எங்களுக்கே ஒரு பையன் இருக்கான் அவன வேணா அடுத்த அரசனை அறிவிங்கன்றாரு இங்க பாருங்க ஏற்கனவே என் மனைவியும் என்னோட ஆண் வாரிசையும் ஒரே நாளில் இழந்துட்டு இருக்கேன் தயவு செஞ்சு என்னை கொஞ்சம் தனிமையில் இருக்க விடுங்க அடுத்த அரசர் யாருன்னு நானே கூடிய சீக்கிரம் அறிவிக்கிறேன்ட்டு அப்போதைக்கு இந்த பிரச்சனையை தள்ளி போறாரு விசேரியஸ் ஓட்டோ ஹைட் அவர் அவரோட பொண்ணு ஆலிசன்ட் ஹைட் அவர் அழைச்சி அரசர் அரசியலிருந்து தனிமையில் இருக்காரு உனக்கு வரலாற்று கதைகள் நிறைய தெரியும்ல அரசருக்கு வரலாற்று கதைகள் கேட்க ரொம்ப பிடிக்கும் போய் கதை சொல்லி அவரோட தனிமையை போக்கு மகளே போகும்போது கொஞ்சம் நல்ல ஆடை அணிஞ்சுக்கிட்டு போகணும் சொல்றாரு இந்த ஓட்டோ ஹைட் டவர் அரசருக்கு வலதுகாரம் மட்டும் இல்லைன்னு இந்த செயல் மூலியமா நிரூபிக்கிறாரு பதவி என்ன வேணா செய்வான் இந்த ஓட்டோ ஹை இந்த ஆலிசன்ட ஒரு மிகப்பெரிய வரலாற்று புத்தகத்தை தூக்கிட்டு அரசரோட அறைக்கு போற ஆலிசன்ட பார்த்த குழப்பத்துல விசேரியஸ் இங்க என்ன பண்ற ஆலிஸ் ரெனேரியோட அறை இது இல்ல நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் என் அரசே நீங்க தனிமையில இருக்கிறதால எங்க அப்பா உங்களுக்கு வரலாற்று கதைகளை படிச்சு காட்ட சொன்னாருன்னு சொல்றா அரசர் விசேரியசும் இதுக்கு அனுமதி தர்றாரு அரசர் அவர் மனைவி இழந்ததுக்கு ஆறுதலும் சொல்ற ஆலிஸ் இங்க டேமன் ஆதரவாளர்கள் எப்படி டேமன் தான் அடுத்த அரசர்னு குடிச்சிட்டு கூத்தடிச்சிட்டு இருக்காங்க அங்க பேசுற டேமன் போதியில இறந்து போன குழந்தைய பத்தி பேசும்போது ஒரு நாள் வாரிசுன்னு சொல்லிடுறான் இது அரசரோட காதுக்கு அழகா ஓதிடுறான் ஓட்டோ இதை கேட்டு விசேரிய ஸ்ரீனியரா ரெண்டு பேருமே கோபப்படுறாங்க அரசவையில் டேமனை கூப்பிட்டு நீ சொன்னது உண்மையானு கேட்கிறாரு டேமன் இல்லைன்னு சொல்லல அதை மறுக்கவும் இல்லை மொத்த சபையும் உன் எதிர்த்து நிற்க சொல்ல உனக்கு ஆதரவா இருந்தது நான் ஆனா நான் இங்க எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கும் போது நீ அதை கொண்டாடி இருக்க ஆதரவு கொடுத்தீங்களா என்ன இந்த ராஜ்யத்துக்கு இருந்து தள்ளி மட்டும்தானே இவ்வளவு நாள் வச்சிருந்தீங்க பத்து வருஷமா அரசாண்டுகிட்டு இருக்கீங்களே என்னை ஏன் இன்னும் உங்க கரமா அறிவிக்கலாம்னு கேட்கறான் டேமன் நான் ஏன் உன்னை நியமிக்கணும் ஏன்னா நாம ரெண்டு பேர் உடம்புலையும் ஒரு ரத்தம் ஒரே ரத்தம் டிராகன் ரத்தம்

அப்புறமா அங்க இருந்து போறான் அரசர் விசேரியஸ் கைகள்ல அந்த இரும்பு அரியணையோட வாள் ஒண்ணு அப்ப காயத்தை ஏற்படுத்துது தன் மகள் ரனீரியவா அன்னைக்கு அழைச்சி பேசுறாரு அரசர் விசேரியஸ் விசேரியஸோட இறந்து போன டிராகன் பலேரியனோட மிகப்பெரிய எலும்பு அங்க இருக்கு இந்த பலேரியன் டிராகன் இவருக்கு முன்னாடி இந்த ஏழு அரசாட்சிகளையும் கைப்பற்றி டர்கேரியன் பேரரசை உருவாக்கின ஏகான் டர்கேரியனோடது தன் தந்தை அன்னை எம்மா இருந்ததற்கு அப்புறமா தன் கூட ஒரு வார்த்தை கூட பேசலன்னும் இப்போ ஏன் பேச கூப்பிட்டு கோச்சுகிறார் ரெனேரா அவகிட்ட விசேரியஸ் இங்க பாரு ரெனேரா நான் கேக்குற கேள்வி ரொம்ப முக்கியமானது நம்ம டிராகன் டிராகன்ஸை பார்க்கும்போது உனக்கு என்ன தோணுது நான் நம்ம டிராகன்ஸ் கிட்ட நம்மளை பார்க்குறேன் இந்த டிராகன்ஸை நம்ம கட்டுப்படுத்துறதால் தான் எல்லோரும் நம்மளை கடவுள் மாதிரி பார்க்குறாங்க டிராகன்ஸ் இல்லைன்னா டர்கேரியனும் சாதாரண மனுஷங்க தான்டா ரெனேரா நீ சொன்னது ஒரு விதத்தில் சரிதா ரெனேரா ஆனால் நாம் டிராகன்ஸை கட்டுப்படுத்துகிறோன்றது ஒரு மாயை நாம நம்ம வரலாறு மறந்தோன்னா நாளைக்கே நம்ம டிராகன்ஸால் நமக்கு அழிவு வரலாம் இது இந்த ராஜ்யத்தை ஆள போகிற ராஜாவோ இல்லை ராணியோ கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் என்னை மன்னிச்சுடு ரெனேரா நீ என் கூட இவ்வளோ நாள் இருந்தும் ஒரு மகனை எதிர்பார்த்தது என்னோட தவறு அதுக்காக என்னை மன்னிச்சுடு கூடு நீ தான் இந்த இரும்பு அரியணையில உட்கார தகுதியானால் இதை கேட்டதும் ரெனேரா ஆச்சரியத்திலையும் குழப்பத்திலையும் முழிக்கிற அரசர் விசேரியஸ் தொடர்ந்து பேச ஆரம்பிக்கிறார் ஆனா நீ நினைக்கிற மாதிரி ராஜ்யத்தை ஆள்றது சாதாரண விஷயம் இல்ல நீ டிராகன்ல ஏறி வானுக்கும் மேலே பறக்கலாம் ஆனா இந்த அரியணை எப்படி ஆயிரம் வாட்களை கொண்டு செய்யப்பட்டதோ அதே போல ஆயிரம் எதிரிகள் உன்னை எப்போ சூழ்ந்துகிட்டே இருப்பாங்க நம்ம இந்த டர்கேரியன் சாம்ராஜ்யத்தை உருவாக்கின ஏகான் இந்த இடத்த கருங்கடல இருந்து ஏதோ ஒரு வளமான பகுதியின் மட்டும் கைப்பற்றல அவருக்கு ஒரு கனவு வந்துச்சு அந்த கனவுல தூரத்து வடக்கு திசையில சாதாரண மனித சக்தியால் எதிர்கொள்ள முடியாத ஒரு மிகப்பெரிய சக்தி உருவாகிட்டிருக்கு அது மனித குலத்தையே மொத்தமா அழிச்சிடும் அதை எதிர்த்து போரிடணும்னா எல்லா ராஜ்யமும் ஒன்னா சேர்ந்து போரிட்டா மட்டும்தான் முடியும் அதுக்கு ஒரு டார்கேரியன் இந்த சிம்மாசனத்துல எப்போ இருந்தே ஆகணும் இந்த செய்தி ஏகான் காலத்துல இருந்து அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட்டுகிட்டே இருக்கு இந்த செய்தியை நான் உங்ககிட்ட சொன்ன மாதிரி இனிமேல் உன்னோட அடுத்த தலைமுறைக்கு சொல்ல வேண்டியது உன்னோட கடமை இறைஞராண்டு ஒரு குருவால அவகிட்ட கொடுக்குறாரு விசேரியஸ் விசேரியஸோட தம்பி டேமன் டார்கேரியன் அவர் மனைவியோட ரன் ஸ்டோனுக்கு தன் டிராகன் கோரக்ஸ் இந்த கோரக்ஸ் தான் இப்போதைக்கு இருக்கிறதுலே மிகப்பெரிய டிராகன் அதோட கழுத்து ஒரு பாம்பு போல ரொம்ப நீளமா இருக்கும் அதில் ஏறி பறந்து போறாரு அரசையில ரெனேராவுக்கு பட்டாபிஷேகம் நடக்குது கார்லஸ் கடற்படை தளபதி ராஜ்யத்துக்கும் ரெனேராவுக்கும் விசுவாசமா உறுதி ஏற்கிறாரு அவரோட மனைவி அரியணை மறுக்கப்பட்ட ராணி ரேனஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க லார்ட் ஹாபர்ட் ஹைட் அவர் தென்பகுதி மன்னர் அவரும் அதுக்கு அடுத்ததா பராத்தியன் குடும்பத்தை சேர்ந்த பெர்னட் பராத்தியன் ஸ்டார் குடும்பத்தை சேர்ந்த ரிக்கன் ஸ்டார்க் ஒரு பெண்ணு கிட்ட அடிமையா மாதிரி மாதிரி கடுப்புலயே ஏற்கிறாங்க இவங்க அத்தனை பேரும் எப்படி எதிர்கொள்ள போறாரு நேரா டர்கேரியன் குடும்பத்துக்குள்ள நடக்கிற ஒரு போர் ஒட்டுமொத்த வெஸ்ட்ரோஸையும் எப்படி ஆட்டி படைக்க போகுது ஒவ்வொருத்தருக்கிட்டையும் சக்தி வாய்ந்த டிராகன்கள் இருக்கு இவ்வளவு நாள் ஒரு முனையில இருந்த டிராகன்கள் இப்ப எதிர் எதிர நிக்க போகுது டிராகன்களின் ஆட்டம் இனிமேல தானே ஆரம்பிக்க போகுது இது எல்லாம் நாம வர போற வாரங்கள்ல வர எபிசோடுகள்ல எதிர்பார்க்கலாம் அந்த எபிசோடுகளை உடனடியா பார்க்க விஎம்ஜி டெய்லி சேனலுக்கு உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க